ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு ஏற்காடு சாலையோட வரலாற்றை பத்திதான் மலை முகடுகளை தொட்டு செல்லும் மேகங்கள் அந்த மேகங்களை தொட்டனைத்து நிற்கும் வானுயர்ந்த மரங்கள் வழியேங்கும் வகிடுகளாய் வளைவுகள் இதயம் வருடும் இனிய காற்று இத்தனையும் கடந்து போனால் பறந்து விரிந்த ஏரி பசுமை போர்த்திய ரோஜா தோட்டம் பக்கவாட்டுல அருவிகள்னு பார்க்குறவங்க கண்களுக்கு விருந்தளித்து மனதை நிறைவடைய செய்யும் இயற்கையின் அதிசயம்னா ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு திருமணி முத்தாறு வசிஷ்ட நதி போன்ற புனிதங்களின் பிறப்பிடமான ஏற்காடு மலையில பாதை அமைக்கப்பட்டு நூறாண்டு கடந்துருச்சு நூற்றாண்டு மகிழ்வை கொண்டாடும் இந்த தருணத்துல இந்த தொன்மையான வரலாற்று பாதையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் சேலம் மாவட்டம் பாண்டிய பல்லவ சோழ மற்றும் ஹோய்சாலா ராஜ்யத்தோட ஆட்சிக்கு கீழே ஆளப்பட்டு வந்திருக்கு பதினான்காவது நூற்றாண்டில் பூராஸ் ஆட்சிக்கு கீழே சேலம் மாவட்டம் நிர்வகிக்கப்பட்டுச்சு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சேலம் கோட்டையை ஹைதர் அலி கைப்பற்றினார் தொடர்ந்து திப்பு சுல்தானின் தோல்விக்கு அப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் சேலம் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய படைக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே ஆயிரத்தி எழுநூத்தி நடந்த போரை தொடர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் திப்பு சுல்தானிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளை கொண்டு பாரா மஹால் மற்றும் சேலம் மாவட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் பிரிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல இ ஆர் ஹார்க்ரேவ் மாவட்ட கலெக்டராக இருந்தப்போ சேலம் மாவட்டம் உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சேலத்தில் கலெக்டராக இருந்த ஸ்காட்லாந்தை சேர்ந்த டேவிட் காக்போன் ஏற்காட்டோட தந்தையாக பாவிக்கப்பட்டார் ஏன்னா ஏற்காடு மலைத்தொடர் முதன் முதலாக கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி இருளடைந்த காடுகளாக தான் இருந்துச்சு இவரோட காலத்தில் தான் சேர்வராயன் மலைப்பகுதியில் காஃபி பேரிக்காய் மற்றும் ஆப்பிள் ஆகியவை பயிரிடப்பட்டிருக்கு சேர்வராயன் மலையை தொடர்ந்து நீலகிரி மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் காஃபி பயிரிடுவது விரிவடைஞ்சிருக்கு முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் சேர்வராயன் மலை பகுதியில் சர்வே ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்போது சேர்வராயன் மலை பகுதியில் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் யானைகளின் நடமாட்டம் இந்த பகுதிகளில் இல்லையாம் இதுக்கிடையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த ஃபிஷர் என்பவர் சேலம் ஜமீன்தாரோட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை விலைக்கு வாங்கியிருக்காரு அவரைத் தொடர்ந்து சேர்வராயன் மலை பகுதியில் இருக்கிற தோட்டங்கள் உள்ளடக்கிய நிலங்களை பெரிய பணக்கார முதலாளிகள் வாங்க முன் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சில பிரெஞ்சுக்காரர்களும் கிறிஸ்துவர்களும் இதில் அடங்குவாங்க இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி